வணக்க மகளே தமிழ் மோட்டார்ஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் கார்த்தி கோபிச்செரிப்பா பாட்டிலேருந்து இன்றைக்கு நான் சேலம் எஸ்எம் கார் ஸ்டோரில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மாறுதி சுஸ்கி ஏர்டிகா டூரியம் ஆல்ரெடி நம்ம சேனலில் புதிய அப்டேட் செய்யப்பட்ட மாரிசூசி எர்டிகாவோட ஜெட் எக்ஸை ப்ளஸான டாப் மாடலையும் அண்ட் மிடில் ஸ்பெக்கான விஎக்ஸையோட ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த மாரிசூசுக்கி எர்டிகா டூரியம் அப்டேட் செய்யப்பட்டது பழைய டூரியம் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இண்டப்பாக போய் பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட புதிய விங் ஷேப்டு கிரில் வித் அந்த சுசுகி பேஜிங் ரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட கண்டினியூட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது ப்ரொஜெக்டர் ஹாலிஜன் அண்ட் இண்டிகேட்டர் செட்டப் ஆசுயூஷுலாம் வந்துருது கீழே ஃபாக் லேம்போட ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பட் ஃபாக் லேம்ப்ஸ் இந்த டூர் எம் லெவலுக்கு கொடுக்கல ஓகே மற்றபடி மேலே நமக்கு ஏசுயூஷலாக வைப்பர்ஸ் வித் அந்த வாஷஸோடைய இருக்குது மேலே ஆன்ட்னோட ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸையும் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியல அண்ட் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மேக்வசன்ஸ் சர்ச் வந்துடுது அண்ட் பாடி கலர் ஓரையும் வித் ட்ரன் இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது ஏ பில்லர் நமக்கு பாடி கலர்லையும் பி பில்லர் நமக்கு பிளாக் கலர்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸும் மேண்டியாக வந்துடுது அண்ட் இந்த வண்டிக்கு வீல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்குது ரியரில் நமக்கு டோரிஸன் பீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் எம்எம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே இந்த அப்டேட் செய்யப்பட்ட டூர் ரியர் ரேர்பில் பாருங்கள் மேலே ஸ்டாப் லைட்ஸ் வந்துடுது அண்ட் டீஃபாகர்ஸ் வாஷஸ் வைப்பர்ஸ் எதுவுமே இல்லை அண்ட் இந்த ஸ்ட்ரிப்ஸும் வந்துடுது இது நமக்கு டாப் ஸ்பீக்கர் மட்டும் தான் குரோமில் கொடுத்துருப்பாங்க அண்ட் அது போக எல்இடி பேக் டை லைட்ஸ் அசிஷலாகவே வந்துடுது டூர் எம்மாவோட பேஜிங் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த பக்கம் ஸ்மார்ட் ஹைப்ரிடோட பேஜிங்கும் இருக்குது அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் அண்ட் அதுக்கு கீழே ரிஃப்ளெக்டர்ஸுமே இருக்குது கீலெஸ் ஸ்பேர் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க சேம் நமக்கு ஃபிஃப்டீன் இன்ஜல்ஸ் வீல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஓவரால் இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைலில் பாருங்கள் ரைட் சைட் காரணம் நமக்கு ஃபியூல் டேங்கோட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸாக இருக்குது ஓகே இந்த டூரியமோட எக்ஸ்டீரியர்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு உள்ளே போய் இன்டீரியர் பார்த்துடலாம் இதுக்கு ரிமோட் கீலஸ் சென்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம கீலஸ் மூலமாக போய்க்கலாம் ஓகே ட்ரைவர் சைட் டோர் வியூ பாருங்க இதில் புதுசாக இந்த டீ குட் ஃபினிஷிங் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கு கீழே அன்லாக் ஸ்விட்சஸும் பவர் மிரர் அண்ட் பவர் இண்டோ கண்ட்ரோல் சுவிச்சஸ் வாட்டர் பாட்டிலோட ஹோல்டர்ஸ் அண்ட் ஆல் டோர் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்குறாங்க டயர் ப்ரிஷிங்கோடய ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட் பொறுத்தளவு நமக்கு ஹைடஸ்டபுள் இந்த டூரியம் லெவலுக்கு கொடுக்கல அண்ட் கீழே நம்ம இந்த டூல்ஸ் வேணுன்னா நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வழியோட சீட்ஸோட கலர் பேட்டர்ன் தீம்ஸ் பொறுத்தளவு சீம் நமக்கு ரெகுலர் வண்டியில் கொடுத்துருக்க மாதிரியே தான் இந்த டூரியம் லெவலுக்கும் கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த ஒரு சேஞ்சஸையும் நம்மளால் இதில் பார்க்க முடியல இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள் அந்த பீச் அந்த டீக்குட் ஃபினிஷிங் அந்த பிளாக் கலர் ரொம்ப நல்லாவே இருக்குது அண்ட் இந்த வழியோட டிஸ்பிளே பொறுத்தளவு நமக்கு எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க நமக்கு டிஎஃப்டி கொடுக்கல நமக்கு டாப் ஸ்பேக்குமே டிஎஃப்டி கிடையாது அண்ட் இந்த எம்ஐடி டிஸ்ப்ளே லோ ஃபியூல் டிஸ்டன்ஸ் யூஎம்டி எல்லாமே பார்த்துக்கலாம் ஸ்டீரிங் வில் பொறுத்தளவு நமக்கு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வில் ரெகுலராகவே கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுள் டில்ட் மட்டுந்தான் டெலஸ்கோபிக் இந்த டாப் ஸ்பெக் லெவலுக்குமே கொடுக்கல அண்ட் ஸ்டீரிங் மோலோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஹெட்லாம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேனட்டியாக வந்துடுது இதில் இந்த குரூஸ் விவிச்சஸ் எல்லாமே எதுவும் கிடையாது ஏசி வெண்டோட ஃபினிஷிங் அது கீழே ஐஎஸ்எஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க கீழே பெட்டல்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க இதில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனில் மட்டும் தான் கிடைக்குது அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஃபெதர் டச்சில் டூ டின் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சேம் நமக்கு விஎக்ஸ் இருக்கிற மாதிரியே அண்ட் இதில் நம்ம ரேடியோ எஃப்எம் இது மட்டும் தான் நமக்கு பார்த்துக்க முடியும் அண்ட் அது போக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலிமா சில சாங்ஸும் நம்ம கேட்டுக்கலாம் மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபியூச்சர்ஸும் நமக்கு இந்த லெவலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அண்ட் கீழே அசார்ட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் மேனுவல் ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸும் கொடுத்துருக்குறாங்க மேனுவல் தான் இருக்குது அண்ட் அதுக்கு கீழே டுவல்வோல் பவர் ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அண்ட் அது போக யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் ரெண்டுமே வந்துடுது அண்ட் கப்போல் ஸ்கூலிங் ஃபங்க்ஷனோடையே கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரியர் ஆம்பரேஸ் எதுவும் கொடுக்கல ஆனால் ஹியர் பேசஞ்சருக்கு ஒரு பவர் ஜாக்கெட் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த இடத்துல ஏசி வென்ஸ் ஃபினிஷிங் இது எல்லாமே நல்லா சாலிடான ஃபினிஷிங்காக தான் இருக்குது அண்ட் க்ளோவ் பாக்ஸ் இருக்குது கொஞ்சம் ஸ்டோரேஜோடையே அண்ட் பேசினர் சைட் டோர் வியூ பாருங்கள் அதே டிக்குட் ஃபினிஷிங் லாக் ஸ்விட்சஸ் இந்த மேக்ஸிமம் ஸ்பீடோட லிமிட் கொடுத்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே சுவிட்செலாம் வந்துடுது மேலே டிக்கெட் சன் சன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஆர்விஎம் சுவிட்சஸ் இருக்குது அண்ட் லைட்ஸும் பேசஞ்சர் சைட் வேரண்ட்டி மினரோடையே கொடுத்துருக்காங்க சன்செட்ஸு கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது ஏசி வெண்ட்ஸ் பாருங்கள் ரியர் ஏசி வெண்ட் ஃப்ரண்ட்லேயுமே வென்டிலேஷன் இருக்குது ஓகே ரியர் டோர் வியூ பாருங்கள் அன்லாக் ஸ்விட்சஸ் பவர் விண்டோ ஸ்விட்சஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டு ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே அசோஷுவலாக தாங்க இருக்குது அண்ட் செகண்ட் ரோலேருந்து பாருங்கள் செகண்ட் ரோலேருந்து தேர்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ வியூ பாருங்கள் இந்த இந்த பட்டன் இருக்குது பாருங்கள் இதை நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணோம்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகே அட்ஜஸ்டபுள் கிட்டஸ் இந்த டூரியம் லெவலுக்கு எல்லா வேரியன்ட் அதாவது எல்லா ரோக்குமே கொடுத்துருக்காங்க நிறைய ஆம்ரெஸ்ட் இருக்குது பட் இதில் கப் ட்ரெஸ் கிடையாது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிரிட்ஷிட்ஸோடு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே இதுதான் இந்த டூரியமோட இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ செகண்ட் ரோவிலேருந்து நான் தேர்ட் ரோக்கும் போய்க்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் லெக் ரூம் தை சப்போர்ட் ஆக்டிவாக போகிற அளவு நல்லாவே இருக்குது செகண்ட் ரோக்கும் ரொம்ப நல்லாவே கன்வீனியன்ட்டாகவே இருக்குது அண்ட் பேசனேஜ் சைட் ஒரு டோர் மேப் பாக்கெட் வியூ கொடுத்துருக்காங்க அன்லாக் ஸ்விட்சஸ் பவர் ஸ்விட்சஸ் இது எல்லாமே சுவிட்செலாம் வந்துடுது அண்ட் மேலே ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்ஜஸ்டபிளோடயே சேம் நமக்கு விஎக்சியில் இருக்கிற அதே ஃபியூச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம மாரி சுகார்டியாக விஎக்சியில் பார்த்தா அதே ஃபியூச்சர்ஸ் அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்ம செகண்ட் ரோ பார்த்தாச்சு ஃபோல் பண்ணிவிட்டு தேர்ட் ரோ போய் பார்த்துடலாம் ஜஸ்ட் இதை நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணோம்னா போயிடும் ஃப்ரீயரில் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பிலிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இது சைல்டு சீட்ஸ் தான் இது பெரியவங்க கூறும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கூற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பிட் சீட்ஸ் வந்தது நமக்கு அது ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சைல்டு சீட் ஹேங்கர்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஓகே தேர்ட் ரோல் வந்து இன்டீரியர் டேஷ் போட பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது நல்லாவே இருக்குது பட் லெக் ரூம் அண்ட் தை சப்போர்ட் இந்த தேர்ட் ரோவில் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த தேர்ட் ரோவை நம்ம ஃப்ரீ பண்ணிக்க முடியும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது யூஎஸ்பி ஜாக்கெட்டோட ப்ரொஃபிஷன்ஸ் இருக்குது நம்ம வேணால் செட் பண்ணிக்கலாம் அண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்றாங்க அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடுது இந்த தேர்ட் ரோ லெவலுக்கு அண்ட் இந்த பக்கம் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது மேலே கிராப் ஹேண்டில்ஸும் வந்துடுது அண்ட் இது அந்த ஐஸ் ஃபிக்ஸ் சைல்டு ஹேங்கர்ஸோட ஹூப்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்ம இன்டீரியர் ஃபுல்லாக பார்த்தாச்சு வெளியே போய் போட்ட பார்த்துடலாம் இந்த வழியோட பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு நமக்கு இரநூத்தி ஒம்பது லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க அதுவே நம்ம தேர்ட் ரோவ் ஃபோல்டு பண்ணால் ஐநூத்தம்பது லிட்டரும் செகண்ட் ரோவ் ஃபோல்டு பண்ணால் எட்நூற்றி மூணு லிட்டரும் நம்மளால் கேரி பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு மாஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் ஓகே உள்ள நமக்கு எல்லாம் பாருங்கள் சைடில் ஜாக்கி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ளேயும் நமக்கு டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகே இந்த வழியோடய பூட்டை பார்த்தாச்சு ஃப்ரண்ட்டில் போய் இன்ஜின் ஸ்பெக்ஸு பார்த்துடலாம் ஓகே இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பிக்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு சிசி ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது அதிகபட்சமாக தொண்ணூற்றொன்று புள்ளி ஒன்று எட்டு பிஹெச்பி பவரையும் நூற்றி இருபத்தி ரெண்டு நியூட்டர் மீட்டர் டார்க் திறனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டியோடய மைலேஜ் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கிலோமீட்டராக கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வண்டி ஒயிட் சில்வர் பிளாக் அப்படின்ற மூணு கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக கிடச்சிட்டுருக்குது அண்ட் இந்த வண்டியோட எக்ஸூரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் ஒன் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அது போக இந்த வண்டியில் சிஎன்ஜி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது ஓகே அதுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே மக்களே இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு கார் ரிவியூடன் உங்களை சந்திக்கிறேன்